உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அத வெச்சு திருடுன மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு. ஆமா, மகாலட்சுமி நகைங்களா இதுன்னு எடுத்து பார்த்தேன், அப்படியே கழுத்துல வச்சு கண்ணாடியில பார்த்தேன். ஆனா மக அளவுக்கு எனக்கு பொருத்தமா இல்ல. தேங்க்ஸ் நான்சி, என் மனச புரிஞ்சுகிட்டது நீதான். திருடினதா இங்க யாரும் சொல்லலையே, அப்படி சொல்லவும் மாட்டாங்க. ஏன் எடுத்து என்னதான் கேட்டாங்க. சீதா, நீங்கள அத நகைய பாக்குறீங்க, தங்கத்துக்கான மதிப்பை அப்ளை பண்ணி பாக்குறீங்க. இது வெறும் ஜுவல்ஸ் இல்ல சேது, மகாவோட ஞாபகங்கள், மகாவோட கடந்த காலம், மகா உங்க கூட வாழ்ந்த அற்புதமான கால பதிவுகள். எஸ் சித்தி, அதுதான் உண்மை. ராம், ஐ அம் நான்சி. நான்சி, நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா அர்ச்சனா எடுத்தது தப்புதான். யாரும் பார்க்கலனா போக வேண்டிய இடத்துக்கு போயிருக்கோம். ஏய், மரி அது கெட்டு போகும். இனிமேலா துர பேசாம போயிடு. துர, உன்னை யார் இப்போ கூப்பிட்டது? பேசாம இரு. மாமா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஏய், தூங்கிருப்பாருடி, போய் கண்டினியூ பண்ணுங்க. ஏய், என்ன சிரிப்பு? இனிமே இந்த ஜுவல்ஸ் கல்பனா கண்ணல படக்கூடாது. அப்பா, இதெல்லாம் எடுத்து வைங்க. நோ, இதை இப்படி விடக்கூடாது. இது பொக்கிஷம், விலையில்லாத பொக்கிஷம். கண்ண மாதிரியெல்லாம் இதை போட்டு வைக்காதீங்க. இது மகாவோட கலெக்ஷன்ஸ், மகாவோட விருப்பம், மகாவோட சோல். சேது, இதை பத்திரமா வீட்டு லாக்கர்ல வைங்க, இல்ல பேங்க் லாக்கர்ல வைங்க. இதுக்கப்புறமும் நீங்க இதை மிஸ் பண்ணா நீங்க மகாவை கேர் பண்ணலன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். சரியான கிரிமினல். அவ அக்காவோட நகைங்களை நான் எடுக்க கூடாதுன்னு மகா ஞாபகம் மகா வாசம்னு என்னென்னமோ பேசிட்டு போறா. ஃப்ராட். மாமா, லண்டன் சொன்னது சரிதா, இது வெறும் நகை இல்ல, மகாலட்சுமியோட ஆத்மா. உண்மையை சொல்லணும்னா ஒவ்வொரு நகைக்கு பின்னாடியும் எனக்கும் மகாவுக்குமான கதை இருக்கு. மகா ஆசைப்பட்டு கேட்டது, நான் ஆசைப்பட்டு வாங்கினதுன்னு நிறைய ஞாபகங்கள் இருக்கு. ப்ளீஸ், யாரும் இதை எடுக்க வேண்டாம். அது எனக்கும் மகாவுக்குமான ஞாபகங்கள். சீதா, நீயும் ராமும் எடுத்துட்டு போய் லாக்கர்ல வச்சுட்டு சாவியை நீயே வச்சுக்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.